கொடைக்கானலில் கோடை விழா அறுபத்தி ஓராவது மலர் கண்காட்சியுடன் தொடங்கியுள்ளது தொடர்பான கூடுதல் விவரங்களை வந்து செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் கார்த்திக் அந்த மலர் கல மலர் கண்காட்சியில் பொதுமக்களின் வருகை எந்த அளவிற்கு உள்ளது தொடர்பான முழு விவரங்கள் நிச்சயமாக அதாவது கொடைக்கானலில் கோடை விழா அறுபத்தி ஓராவது மலர் கண்காட்சியுடன் இன்று துவங்கி இருக்கிறது கொடைக்கானலில் மலர் கண்காட்சி துவங்கினாலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்னவோ மந்தமாக தான் இருக்கிறது இந்த மலர் கண்காட்சிக்காக கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் உள்ள மலர் கண்காட்சி மைதானத்தில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக எழுபதாயிரம் மலர்களை கொண்டு கொய்மலர்களை கொண்டு ஏழு தத்ரூபமான உருவங்கள் அதாவது சேவல் மயில் உள்ளிட்ட ஏழு தத்ரூபமான உருவங்கள் இங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாது காய்கறிகளை வைத்து பல்வேறு காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது மேலும் கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகளானது அமைக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து கொடைக்கானலுக்கு இந்த வார விடுமுறை நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எண்ணியிருந்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைந்தே இருக்கிறது மேலும் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த மலர் கண்காட்சியை தற்போது கண்டு ரசித்து வருகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கேட்கலாம் வணக்கம் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க மலர் கண்காட்சி ஏற்பாடுகள் எப்படி இருக்குது வணக்கம் சார் நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் வட்டத்தில் இருந்து வந்திருக்கோம் நாங்கள் வழக்கமாக இந்த கொரோனாலேருந்து எங்கேயும் வெளியில் போகல இந்த வருஷம்தான் வெளியில் போகலான்ட்டு வந்தோம் இந்த இந்த மலர்கள் ஏற்பாடுகள் நல்லா விரிவாக பண்ணியிருக்காங்க சிறப்பாக இருக்குது வழக்கத்தை விட இந்த தடவை கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ரீயாக பார்க்க முடியுது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஏற்பாடுகள் நல்லா பண்ணியிருக்காங்க மலர்கள் நிறையா மலர்கள் மழை இந்த ரெண்டு நாள் நல்லா பெய்யாதனால மலர்கள் எல்லாமே நல்லா பூத்து நல்லா அழகாக இருக்குது நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ரெண்டு ஃபேமிலியோடு வந்திருக்கோம் நேற்றே வந்துட்டோம் இன்றைக்கி பார்க் பார்த்துட்டு அடுத்து அடுத்த லொக்கேஷன் போக போகிறோம் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க கூட்டம் எப்படி இருக்குது சார் நான் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கேன் என் பெயர் சி என் முத்துக்கர்பன் தலைமை ஆசிரியராக இருக்கேன் இந்த மலர் கண்காட்சி மிக சிறப்பான ஏற்பாடு அரசு செஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சியர் வந்து சிறப்பாக துவக்கி வைத்திருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய அரங்குகள் சிறப்பாக இருக்குது எல்லா அரசாங்கத்தினுடைய நிகழ்வுகளும் இங்கே அரங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று மயிலிருந்து மிகப்பெரிய விலங்குகள் வரைக்கும் தத்துருவமாக காட்சி சிறப்பாக இருக்குது இன்றைக்கு நேற்று நாங்கள் வந்தோம் இன்றைக்கு மிக அரை ஏற்பாடு தமிழக அரசு ஏற்பாடு சிறப்பாக இருக்குது இந்த நேரத்தில் அரசுக்கு வாழ்த்து செல்வோம் மக்களுடைய கூட்டம் நிறைவாக இருக்குது பரவாயில்ல ஏன்னா இந்த இ பாஸ் இ பாஸ்னால தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து கொடைக்கானல் இந்த பிரெயின் பூங்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் கூட நடைபெற இருக்கிறது முதன்முறையாக கொடைக்கானல் மலர் கண்காட்சி பத்து நாட்கள் நடைபெறும் என்று இன்று தெரிவித்திருக்கப்பட்டு இருக்கிறது மேலும் இந்த மலர் கண்காட்சியை தொடர்ந்து படகு போட்டி கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு கண்காட்சிகள் மற்றும் நிகழ்ச்சிகள் கொடைக்கானல் கோடை விழாவில் அரங்கேற இருக்கிறது மேலும் இந்த கோடை விழாவை அனுபவிக்க கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரக்கூடிய நாட்களில் நாச்சு அதிகரிக்கும் என்று உள்ளூர்வாசிகள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இன்றைய நிலையை பொறுத்தவரையில் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட்டம் குறைவாக தான் இருக்கிறது பல நிலவரங்களை பதிவு பண்ணமைக்க நன்றி கார்த்திக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க